பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட இருக்கின்றோம். பெருந்தலைவர் மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஜாதி மதம் பேதமின்றி அனைத்து ஜாதியினரையும் மதத்தினரையும் கொண்டாடுகின்ற வகையில் தான் நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சி செயலாற்றி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்த வைபவத்தை முன்னிட்டு அனைத்து மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு. கிறிஸ்து பிறந்தார் என்பதனாலே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதல்ல, அவர் என்ன காரணத்துக்காக இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதை கொண்டாடும் ஒரு பண்டிகை. என்ன காரணம் என்று சொன்னால், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று இந்த கையில் இருக்கக்கூடிய திருமறை சொல்லுகிறது. ஸோ அவருடைய பிறப்பு வந்து எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அதனாலதான் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் அவர்கள் இதை உங்களோடு கூட சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன். அவர் கிறிஸ்தவர் என்பதனால் அதை செய்யவில்லை என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன காரணத்துக்காக பிறந்தார் என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அதை கொண்டாடுகிறார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். தொடக்கத்தில் சொன்னது போல இது ஜாதி மதம் அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வில் இந்த கொண்டாட்டமானது இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த விதத்தில் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எதற்காக இதை கொண்டாடுகிறோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். துவக்க வரையில சொன்னது போல ஒமிக்ரான் கொரோனா தொற்றுனால எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு வாரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில பகுதிகளுக்கு சென்று என்னுடைய பணி செய்வதற்காக சென்றிருந்தேன். இன்னைக்கு தான் காலையில் வந்த பிறகுதான் நான் தொலைக்காட்சியை பார்த்தேன். ஒரு வாரம் தொலைக்காட்சி பார்க்கல, ஏன்னா நான் பணி செய்ததெல்லாம் கிராமங்களில் இந்த கிறிஸ்தவ நற்செய்தி அறிவிப்பதற்காக கிராமங்களுக்கு சென்றிருந்தேன். வந்தபோது தான் பார்த்தேன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இரவு நேர ஊரடங்கு போடலாம் என்று ஏதோ ஆலோசனை சொன்னதாக நான் பார்த்தேன். இந்த கொரோனா வந்ததுலேருந்து பயப்படாதவங்களெல்லாம் பயப்பட வச்சிருக்குது. இன்னும் வந்து இந்த மாதிரி ஊரடங்கு போட்டு மக்களை பயத்திலையும் கலக்கத்திலையும் வைக்க வேண்டும் என்பது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஸோ பயம் என்பது மனிதனை வந்து ஒரு உயிர்கொல்லி என்று சொல்லி சொல்லலாம். சாதாரணமாக பிறந்த குழந்தையிலிருந்து மரணம் வரைக்கும் மனிதன் பயப்படுகிறான். எதுக்கு பயப்படுகிறான் என்று சொல்லி தெரியாது, ஆனால் எதற்கெல்லாமோ பயப்படுகிறான். அதில் ஒன்று தான் இந்த கொரோனா தொற்று நோய். பயப்படாதவர்கள் எல்லாவற்றையும் பயப்பட வைத்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி என்ன என்று சொன்னால், மனிதனுக்கு நீ பயப்படாதே. இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருகையிலிருந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்து சென்று அமர்ந்திருக்கின்ற ரெவரண்ட் அவர்களே,
இந்த நிகழ்ச்சியில நம்மோட இங்க கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சம்பத் அவர்களே, கரிகாலன் அவர்களே, நம்முடைய பிரவீன் அவர்களே, அது போன்று அருமை தம்பி ரமேஷ் அவர்களே, ஐயர் அவர்களே, முருகேசப்பாண்டி அவர்களே, வைகுண்டம் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, உதயகுமார் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் கட்சியை சேர்ந்த ஏனைய நிர்வாகிகளே, என்னால் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து மொழி பெருமக்களுக்கும் என்னுடைய மக்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வருகின்ற 25ஆம் தேதி டிசம்பர் 25 உலகெங்கும் கொண்டாடக்கூடிய பண்டிகையிலே உலகிற்கு அதிகமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை என்றால் கிறிஸ்துமஸ் என்பதை நாம் எல்லாரும் அறிந்தவர்கள். அதாவது கிறிஸ்துமஸ் ஆனது கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்பது மட்டும் காரணம் அல்ல. பொதுவாக நாம் இருக்கின்ற சைனா சென்றாலும் சரி, இளைய புத்தகத்தை வெளிப்படுகின்ற தாய்லாந்து சென்றாலும் சரி, இளையதா சிலோன் சென்றாலும் சரி, இன்னும் இன்னும் அதே போன்று நம் அறக்கட்டைகளில் சென்றாலும் சரி, அங்கே இருக்கின்ற மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்களிலும் அது அளவுகளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிறிஸ்து அங்கு கிறிஸ்து அதாவது கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கப்பட்டிருக்கும். அதே போன்று அங்கே ஸ்டாரான தொங்கப்பட்டிருக்கும். அதாவது ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் அதாவது கிறிஸ்துவனுடைய வரவை அத்தனை பேரும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை, எல்லோரும் விரும்புகிறார்கள் என்பதை கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு நலவதை செய்வதை அவர்கள் முழுமையாக கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் ரம்சான் மாதத்தினால் சொல்வார்கள், அதாவது சொர்க்கத்தின் வாசல்களானது திறந்து வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்வார்கள். அதே போன்ற இன்று நம்முடைய கிறிஸ்துமஸை பொறுத்தளவிலே இது கிறிஸ்துவனுடைய விழாவாக நாம் மட்டும் கொண்டாடுவதற்காக கொண்டாடப்படுவது அல்ல. அதாவது நம்மை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் தேவையான உதவியை செய்து நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அவருடைய பசியை போக்கி மற்றவர்களை உண்டு மகிழ்ந்து அதற்காக நாம் மகிழ வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸுடைய உண்மையான தாற்பயம். அதனால் இதை கண்டிப்பாக அதாவது ஈகை திருநாள் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்திலே இங்கே ஒரு நாள் 2 நாள் இல்லையென்றால் 3 நாட்கு மேலாக இங்கே கிறிஸ்துமஸ் விழா என்பது இல்லை. ஆனால் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் வளர்ந்த நாடுகள், குறிப்பாக பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் பார்த்தா கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த தொண்டாட்டம், 1 மாதம் அவர்கள் முழுவதுமாக அதாவது தன்னுடைய தொழிலை மறந்து அலுவலகத்தை மறந்து அதில் ஈடுபட்டிருப்பார்கள் தான் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அந்த அளவுக்கு இந்த கிறிஸ்துமஸ் உலகத்திலே ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். ஆனால் மேலோகத்திலே அதாவது இந்துக்கள் மாதம் 1 நாள் என்பது 1 வருடம். அந்த வகையில் பார்க்கும்போது மார்கழி மாதம் என்பது அந்திகாலம், அதாவது விதி விடியற்காலம், விடியற்காலம் இருக்கிற காரணத்தினாலே அந்த 30 நாள் நாம் அதாவது இரவை நோக்கி நாம் அவர்கள் நாம் வேண்டியதை நினைத்ததை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும் என்பார்கள். ஆக அந்த 30 நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது சிவாலயங்களே திருவண்ணாமலை பாடப்படும், அதில் வைணவ கோயில்களே திருப்பாவை பாடப்படும். அது ஆண்டாளம் குன்றல கிட்டத்தட்ட 30 நாட்களும் பெருமாளை வேண்டி பெருமாளையே மனம் முடித்ததாக ஐதீகம். அதோடு மட்டுமல்ல இந்த மாதத்தில் தான் பாருங்க வைகுண்ட ஏகாதசி வருவதும் இந்த மாதத்தில்தான். அதே போல ஆருத்ர தரிசனம் இந்த மாதத்தில் தான் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொண்டோம். அந்த அளவுக்கு ஒரு பெருமை மிக்க இந்த மாதம். இந்த மாதத்தில் அதாவது தட்சிணாயக மாதம், அதாவது சூரியனானது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதன் திசை செல்லும் என்று, அதாவது தையில் இருந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை உத்தராயண காலம் கடைசி காலம் என்கிற காரணத்தால் இது ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கருதப்படுகிறது. பொதுவாக மார்கழியை பொறுத்தளவு நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் என்ன சொல்றாரு, மாதங்களில் அவர் மார்கழி என்று பாவமதிப்பு என்ற படத்தை பாடத்தில் அவர் பாடுவார். அதே போன்று பெருமாள் என்ன சொல்றார், நான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் சொல்வதாக, பகவத்கீதை சொல்வதாக புராண வரலாறு. பொதுவாக அது போன்று மார்கழி அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க மாதம். இந்த மாதிரி இங்கே நம் பெருந்தல் மக்கள் கட்சியானது அதாவது ஏ நம்முடைய பாதிரியார் சொன்னது போல நாம் கிறிஸ்தவர் என்கிறக்காக கொண்டாடப்படுவது அல்ல. அநேகமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொங்கல் விழா கொண்டாடுகிறோம், ஏன் திருமண தீபாவளி கொண்டாடுகிறோம், ரம்ஜான் கொண்டாடுகிறோம். அதே போன்று தமிழகத்தில் அத்தனை தலைவர்களுடைய பிறந்த நாளையும் நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். பெரியாராக இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும், காமராஜராக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும் யாரையும் விடுவதில்லை. ஏனென்றால் இது வந்து
ஜாதி மதத்தின் பேரத்துக்கு அப்பாற்பட்ட கொரோனாவில் நாம் பாதிக்கப்பட்டோம் என்று அதற்கடுத்தபடியாக இப்ப இவ்வளவு உமைக்கிறான் என்று பாதிப்பு வந்திருக்கிறது. இருந்தாலும் கடந்த இரண்டாம் அறையிலே நம்மை நேற்று பேசியவர் இன்று பேசியவர் என்று நமக்கு சொந்தங்கள் வந்தவர் இத்தனையும் பல பேரை நாம் இழந்திருக்கிறோம். இவர் அவர் என்றெல்லாம் அதாவது காலையை பார்த்தால் காலையில் மாலை இரவு வரை 108 ஆம்புலன்ஸ் உரிய சத்தம் கேட்ட வண்ணமாகவே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம். ஆனால் அவையெல்லாம் குறைந்து விட்டன. இருந்தால் உங்களுக்கெல்லாம் வருது என்கிறார்கள், பயப்படுத்துகிறார்கள், மிகவும் தீவிரமாக இருக்கும் என்று. ஆனால் சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தால் டெத் ரேஷன் மிக குறைவாக இருக்குது என்று சொல்கிறார்கள். அதன் மட்டுமல்ல இன்னும் 2-3 மாதங்களில் அதனுடைய வீரியம் குறைந்து விடுகிறது. எப்படி இருந்தாலும் இது போன்ற ஒரு நிகழ்வு வர வேண்டாம் என்பதுதான். பிறப்பு என்றால் இறப்பு என்பது அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இருந்தாலும் நம்மை சேர்ந்தவர்கள் கொத்து கொத்தாக மடியும் போது ஒரு காலத்தில் பார்க்க இந்த அளவுக்கு மெடிக்கல் வராத காரணம்னா விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்தில் அப்பொழுது பார்த்தால் அதாவது காலாய் என்று வந்தால் அந்த ஊரையே காலி செய்து போயிடுவார்கள். கிட்டத்தட்ட அதாவது காலரா வந்தால் அந்த கிராமமே அழிந்துவிடும். அதே போன்று பார்த்தீங்கன்னா அம்மை கொள்ளை நோய்க்கு நம் நாட்டில் தான் அதாவதுக்கு வேப்பலை மஞ்சளை வைத்து மருந்து கடந்து பிடித்தார்கள். ஆனால் வெளிநாடுகள் அப்படி இல்லை. அந்த மாதிரி வந்து அவர்கள் ஊரையே அழித்து விடக்கூடிய காலங்கள் இருந்து அதெல்லாம் இன்று மறைந்து விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. நம்முடைய மருத்துவத்தை வளர்ந்து விட்ட காரணம் தான் இன்று நோய்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைத்து விடுகிறது. ஆனால் இனி ஒரு நோய் இது போன்று வரக்கூடாது, மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்றுதான் நாம் பார்த்தோம். இங்கே இருக்கிற வரநாட்டு தொழிலாளர்கள் எல்லாம் எப்படியாவது நாம் ஊருக்கு போய் சேர்ந்தால் போதும், நம் மனைவி மக்களை பார்த்தால் போதும், அங்கே நாம் மரணம் அடைந்தால் போதும் என்று அவர்கள் கால்நடையாக நடந்தார்கள். நடந்தவர்கள் வழியில் செத்தவர்கள் எத்தனை பேர் என்பதை நாம் அறிவோம். ஐயா இந்த ஒரு நிகழ்வு இனி வரவே வேண்டாம். இந்த 2022 சிறப்பாக இருக்க வேண்டும், நோய் நொடியில்லாத எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மக்கள் கட்சி சார்பாக கொண்டாடப்படுகின்றன அவர்களும் இரண்டாம் தேதி மிக சிறப்பாக பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்களும் வருகின்ற 9 தலைவர் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அதற்கான வேலையில் தொடங்கி இருக்கின்றோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்று கொண்டாடுகின்ற கிறிஸ்துமஸ் என்றாலும் ஜூன் 15 நாளில் கொண்டாடுகின்ற தமிழர் திருநாள் தை திருநாள் என்றாலும் இனி வருகின்ற முஸ்லிம் மனிதர்கள் இப்ப நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்றாலும் வருகின்ற உலகத்தில் தோன்றிய அத்தனை மதங்களுமே மக்களை துன்பத்தில் இருந்து பாதுகாப்பதற்காகத்தான் இறைவன் வந்து நல்வழிப்படுத்துவதற்காக ஆலோசனை வழங்கியிருக்கார், போதனை வாங்கி கொடுத்திருக்கார்கள், நல்லொழுக்கத்தையும் நல்ல மரபுகளையும் பண்புகளையும் போதித்திருந்தார்கள். எந்த மதமும் பிற உயிர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் எதுவுமே சொல்லவில்லை. முஸ்லிம் மதம் ஆகட்டும், இந்து மதம் ஆகட்டும், ஒரு சின்ன மதம் மகாவீரர் இருக்கா இல்லையா, பெயின் மகாவீரர், அவர் என்ன சொன்னார்னா இரு உயிர்களுக்கு கூட கொல்லக்கூடாது, அதற்கு அதற்கு எந்த துன்பத்தையும் விளைவிக்க கூடாது, இதுதான் என்னுடைய போதனையாகும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி எல்லா புத்தராகட்டும் வள்ளலாகட்டும் ஐயா வயலாகட்டும் ஐயா வயல் என்ன சொன்னாரு, தர்மம் செய்து தாய்த்திருங்க கண்ணு மக்கா இருந்தார். அதாவது எல்லாருமே வந்து மக்கள் நல்வழிப்படுத்த துன்பத்தில் விட வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும். அதே மாதிரிதான் இயேசுபான் வந்து உலகம் தோன்றியதான் மக்கள் வந்து கிறிஸ்துமஸ் அவர் எதுக்காக தோன்றினார் அப்படின்னா அதுக்கு உலக மக்களுடைய அன்பை சமாதானத்தையும் உண்டு போடுவதற்காகத்தான் உலக அந்த திருநாளைத்தான் கிறிஸ்தவ மக்கள் உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாடி வருகிறார்கள். அவர் போதித்த அன்பு அமைதி சமாதானம் பொறுமை போன்றவர்களை கடைபிடித்து நம்ம வாழ்ந்தால் நாம் உயர்வடையலாம்.